ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், அது குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும், இது ரெண்டுலையுமே மேஜரான பாட்டு எதுன்னு நமக்கு தெரியும், லாங்குவேஜ் தான், அதாவது தமிழ். குரூப் ஃபோருங்கும் போது கண்டிப்பாக தமிழ் முக்கியம். குரூப் டூ எய்தர் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனாலும் தமிழ் கண்டிப்பாக படிக்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? இதில் உள்ள சிலபஸை கம்பேர் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஒரே சிலபஸ் தான், அது குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி ஒரே சிலபஸ் தான். அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னா, தமிழில் தரவாக இருக்கிறது. 100 கொஷினுக்கு 95+ 100 கொஷினுக்கு 95+ போட்டாலே கண்டிப்பாக கண்ணை மூடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த தமிழை நம்ம எவ்வளோ குயிக்காக ஈஸியாக 3 மாதத்தில் படிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இனிமேல் நம்மளோட டெய்லி வீடியோஸ் வரப்போகுது. ஓகேவா? இந்த சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 100 தமிழ், ஓகேவா, 25 ஆப்டிடியூட், 75 ஜென்ரல் நாலேஜ், இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். 100 கொஷின், 100+100 200 கொஷின், 300 மார்க். ஓகேவா? அதில் இப்போ தமிழ், தமிழை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழை இதோடைய சிலபஸ் 10ஆம் வகுப்பு தரன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு 12th வரையுமே கேட்பாங்க. ஓகேவா? இந்த சிலபஸை 3ஆக பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்க? பகுதி ஆனா இலக்கணம், அடுத்து பகுதி ஆவண்ணாவை எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. ஓகேவா? இலக்கியம் பாருங்கள், இலக்கியம், அடுத்து பகுதி ஈனா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இப்படி 3ஆ இந்த தமிழ் சிலபஸை உடைச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்லாக நமக்கு இலக்கணம் தான், அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட்டோட எப்படியெல்லாம் உங்களுக்கு எளிமையாக படிக்கலாம் அப்படின்றத டே பை டே கிளாஸில் நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கியத்தை பார்க்க போகிறோம். இதில் சிலபஸ் வைஸ்டு அப்ரோச், ஓகேவா, இது எல்லாமே உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா வச்சு, 6th 12th book வர, ஓல்டு புக்னாலும் ஓகே, நியூ புக்கில் இருக்கிற டேட்டா ஓகே, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக, மேக்ஸிமம் ஒரு வீடியோ 30 minutes. ஓகேவா? ஒருவேளை எக்ஸிட் ஆச்சு அந்த டாபிக் அப்படின்னா 2 வீடியோவாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்து அதை நான் வந்து ஷார்ட்கட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இந்த வீடியோஸை டெய்லி ஒரு 1/2 hour டிவி பார்க்குற மாதிரி நினச்சிட்டு உங்கள் ஃபோனில் இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் உறுதியாக சொல்கிறேன், ஒரு 3 months தமிழில் கம்ப்ளீட்டாக தரவோ டவுட் இல்லாமல், நீங்கள் படிக்கும்போது எந்தவித டவுட்டும் இல்லாமல், ஏன்னா படிக்கும் போதே நிறைய டவுட்ஸ் வரும், அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி கிளியராக படிச்சுக்கலாம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு நான் இலக்கியம் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டேன். இலக்கியத்தை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள். ஓகேவா? என்ன டாபிக் அப்படின்னா திருக்குறள் இருக்குது. இதை திருக்குறள் தொடர்பான செய்திகள் என்னென்னலாம் திருக்குறளை பற்றி நம்மளுடைய 6th to 12th வரை உள்ள புக்கில் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி யாரெல்லாம் மேற்கோள் சொல்லியிருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? திருக்குறளை மட்டும் கம்ப்ளீட்டாக எழுத்து கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுத்துட்றேன். அதை புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறளோடைய மீனிங் அறிஞர் பொருள் இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு அணி கொடுத்துருப்பாங்க, இது இந்த அணி, இது இந்த அணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு அதையும் ஒரு நோட்ஸாக கொடுத்துறேன். ஓகே? திருக்குறளை பற்றி எந்த கவலையும் பட வேணாம். திருக்குறள் அப்படின்னா மொத்தமாக 1330 குறளையும் படிக்கணும் அப்படின்னு பயப்பட வேணாம். ஓகேவா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 25 அதிகாரம், இந்த கீழே கொடுத்துருக்க இந்த 25 அதிகாரத்துலேருந்து மட்டும்தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஓல்டு கொஷின்ஸ் பேப்பரெல்லாம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாகவே தெரியும், 100 கொஷினில் 100 ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷினாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ ஸ்கூல் புக்கை நம்ம தரவாக படிச்சிட்டாலே 100க்கு கண்ணை மூடி அசால்ட்டாக 95+ போடலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? இந்த புக்கில் ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு புக்ஸில் இருக்கும், ஒவ்வொரு சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும். இப்போ நாங்கள் பேசிக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ்டாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன டாபிக்ஸாக இருக்குது அந்த சிலபஸை வச்சு 6th இப்போ திருக்குறள் எடுத்துகிட்டா 6th 12th வர கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன இடத்துல என்ன திருக்குறள் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோடைய டீட்டெயில்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ போட போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ டெய்லி உங்களுக்கு வாங்க பழகலாம் அப்படின்ற டைட்டிலோட உங்களுக்கு டே பை டே வரும். ஓகேவா? நீங்கள் அதை டெய்லி வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கே 1st நாளை விட 2 நாள் 3 நாள் இப்படி போக போங்க உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எண்ட் ஆஃப் த
டேயில் தமிழை கிளியராக கற்றுப்பீங்க, ஓகேவா? நீங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். அது அப்படி படித்தாலே நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸ்கூல் புக் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்கூல் புக்கு 6th டுவெல்த் வர சொல்ல போகிறேன். ஓல்டு புக்கையும் சொல்லுவேன், நியூ புக்கையும் சொல்ல போகிறேன், ஓகேவா? இடையில கஷ்டமாக இருக்கிற விஷயத்துக்கெலாம் உங்களுக்கு நோட்ஸ் ஷார்ட்கட்ஸோட நோட்ஸில் ஷார்ட்கட்ஸோடு சொல்லிடுவேன், ஓகேவா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும், ஓகேவா? நாளையிலேருந்து நம்ம 1x1 ஒரு டாப்பிக்காக ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம், ஓகேவா? நாளைக்கு வந்து நம்ம திருக்குறள் பார்க்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும், இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் தெரிவிங்க, ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.